மொத்தம் இந்த மூணு விதமான மனிதர்கள்லாம் நம்மளை சுற்றி இருக்காங்க. நீங்களும் அதில் ஒருத்தராக தான் இருப்பீங்க. ஆனால் இந்த மூணு விதமான மனிதர்களை நீங்கள் எந்த மாதிரி மனிதனாக இருக்கீங்கன்றதை பொறுத்து தான் நீங்கள் வெற்றியாளராக இல்லை தோல்வியாளராக முடிவு செய்யப்படுது. அந்த மூணு விதமான மனிதர்கள் யார் யாருன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு முடிவு பண்ணுங்கள். அதில் உங்கள் மாற்றிக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன், சஃபரஸ், அதாவது நான் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன், இல்லை நான் ஏதோ விஷயத்தில் பாதிக்கப்பட்டுருக்கேன், கடந்த காலத்தில் நான் இந்த விஷயங்களை பாதிக்கப்பட்டேன்னு எப்போ பார்த்தாலும் கடந்த கால தோல்வியை நினச்சிட்டே இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் இவங்க நெகட்டிவாகவே இருப்பாங்க, எந்த விதமான பாசிட்டிவ் திங்கும் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஸோ கடவுளே வந்து அவங்க முன்னாடி ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்தாங்கன்னா கூட அவங்க ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. இதுக்கு தகுதியான ஆள் நான் கிடையாது அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. தன்னம்பிக்கை வந்து சுத்தமாக இல்லாதவங்க, எந்த விதமான ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கும் அவங்க தயாராக இல்லாதவங்க. ஸோ இல்லைப்பா நீ இதை பண்ணலாம், இது ஜெயிச்சு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் அட்வைஸ் பண்ணனோட, இல்லைப்பா அது என்னால் முடியாதுப்பா, எனக்கு நல்லா தெரியும்ப்பா, என்னை விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோல்வி மனப்பான்மையிலே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு மன அழுத்தத்தை இருந்துகிட்டே இருப்பாங்க. இவங்களை சுற்றி இருக்கவங்களையும் இதே மாதிரி மாற்றிடுவாங்க. ஸோ இவங்க ரொம்ப ஆபத்தான மனிதர்கள், அதாவது என்னென்னா சஃபரர்ஸ். எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் மைண்ட் செட்லேயே இருக்கக்கூடிய நெகட்டிவ் பீப்புள்ஸ் இவங்க எல்லாமே. ரெண்டாவது சர்வைவர்ஸ், அதாவது ஏதோ ஒரு விதத்தில் நான் பொழைச்சிட்ருக்கிறேன்ப்பா, எனக்கு சந்தோஷம். ஏதோ ஒரு வேலைக்கு நான் போயிட்டுருக்கேன், எனக்கு சந்தோஷம். ஏதோ இந்த பிஸ்னஸை நான் பண்ணிகிட்ருக்கேன், என் குடும்பம் ஓடிட்டுருக்கு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, போதும், எனக்கு இதுவே போதும். அதை நிறைய ரிஸ்க் எடுத்தால் நிறையா சம்பாதிக்கலாம், நிறைய ரிஸ்க் எடுத்தால் நிறைய சாதிக்கலாம், நிறைய ரிஸ்க் எடுத்தால் நிறைய தூரங்கள் போகலாம் அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட அது வேண்டாம்னு யோசிக்கிற ஆட்கள் இவங்க எல்லாமே. இல்லை இல்லை என்னால் இதெல்லாம் முடியாது, என்ன வேண்டாம் விட்டுருங்க, இது போதும், நான் சேஃபாக தானே இருக்கேன், இதுக்கு மேலே எனக்கு என்ன இருக்குது, இந்த வாழ்க்கை எனக்கு நல்லா தானே இருக்குது, இந்த வாழ்க்கை எனக்கு போதுமானதெல்லாம் கொடுத்துருக்குல்ல, அதனால் போதும், நான் வச்சிருக்கிறத வச்சுட்டு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன், இதை கொண்டு போய் அடிஷ்னலாக போட்டு நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பல, என் கையில் 1 லட்சரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த 1 லட்சரூபா வச்சு நான் போதும் சந்தோஷமாக வந்துக்கிறேன். அந்த 1 லட்சரூபாய் கொண்டு போய் மல்டிபிள் பண்ணலாம்ப்பா, ஒரு 4 லட்சம் 5 லட்சம் சம்பாரி, 10 லட்சம் சம்பாரின்னு சொன்னீங்கன்னா கூட பண்ண மாட்டாங்க. இந்த 1 லட்சரூபா எனக்கு இருக்குல்ல, இது போதும் அப்படின்னு யோசிக்கிற ஆட்கள் இவங்களாம் சர்வைவர்ஸ், அதாவது இருக்கிறத சேஃபாக வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க. மூணாவது கேட்டகரி தான் ஸ்ட்ரைவர்ஸ், எதிர்த்து போராடக்கூடியவர்கள். எனக்கு என்ன வேணுமோ, எனக்கு நான் எந்த விஷயத்தில் நான் ஜெயிக்கணுமோ, எது என்னோடய இலக்காக இருக்கோ அதுக்காக நான் எவ்வளோ நேரம் வேணாலும் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கேன், அதுக்காக என்ன விலை வேணாலும் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன், அதுக்காக யார்கிட்ட போய் எதை கற்றுக்கணுன்னாலும் நான் தயாராக இருக்கேன், ஸோ எவ்வளோ நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னா நான் தயாராக இருக்கேன். ஸோ இவங்களாம் எல்லாத்துக்குமே தயாராக இருப்பாங்க. தங்களை எந்த ஒரு விஷயத்தில் முன்னால் ஈடுபடுத்திக்கிறதுக்கும் தயாராக இருப்பாங்க. எந்த ஒரு கஷ்டத்துக்கும் தங்களை உட்படுத்தி தங்களோட கனவுகளை அடையிறதுக்கு இவங்க தயாராக இருப்பாங்க. வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சாதிச்சே ஆகணும், ஏதோ ஒரு லட்சியத்தை அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிறதுல இவங்க ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. அதுக்காக என்ன விலை வேணாலும் கொடுப்பாங்க, அதுக்காக ரொம்ப ஃபோக்கஸ்டாக இவங்க லைஃப் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இவங்களாம் பெரும்பாலும் ரிஸ்க் டேக்கர்ஸாக இருப்பாங்க. இது இந்த ரிஸ்க் எடுத்தால் தான் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இவங்க தயங்கவே மாட்டாங்க. இவங்க ரிஸ்க் எடுக்கிறது எப்பவுமே தயாராக இருக்கிற பீப்புள்ஸ், ஜெயிக்கிற பீப்புள்ஸ். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூணு விதமான பீப்புள்ஸ் தான், இந்த மூணு விதமான மனிதர்கள்லாம் நம்மளை சுற்றியிருக்காங்க. இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க நீங்கள் பாருங்கள், எந்த கேட்டகரியில் வரீங்கன்றதை பொறுத்துட்டு உங்களை நீங்கள் மாற்றிக்க வேண்டியிருந்ததுனா நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ சர்வைவர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா ஸ்ட்ரைவர்ஸாக வாங்க, கொஞ்சம் நீங்கள் முன்னாடி வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸ்ட்ரைவர்ஸாக இருந்தாங்கன்னா ஆல் தி பெஸ்ட், தொடர்ந்து முன்னாடி நீங்கள் போய்கிட்டே இருங்க. இதை விட்டுட்டு ரொம்ப பேசிக்காக நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட், அதாவது ரொம்ப சோம்பேறித்தனமாக முடியாது தன்னம்பிக்கை இல்லாதவங்களாக இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டு லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்புக்கு வரத்துக்கான முயற்சி நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக உங்களை மாற்றிக்கிட்டே ஆகணும், உங்களோட லைஃப்பை நீங்கள் ஜெயிக்கிறதுக்கும் உங்கள் லைஃப்பை நீங்கள் சரியானபடி வாழ்கிறதுக்கும்.